வணக்கம். புதுவையில் 650 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என அமைக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். புதுவை சட்டசபையின் கேள்வி நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க நீண்ட தூரம் சென்று வாங்கும் அவல நிலை உள்ளது. பொதுவாக புதுவையின் அனைத்து பகுதியிலும் இதுபோன்ற நிலைமை உள்ளது. இதனை தவிர்க்கும் வகையில் அந்தந்த பகுதியிலேயே ரேஷன் கடைகள் அமைக்க உத்தேசித்துள்ளோம். அதன்படி 650 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை அமைக்கப்படும் என்று கூறினார். மேலும் தொடர்ந்து பொதுமக்கள் நலன் கருதியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆன்லைனில் கேஸ் சிலிண்டர் பதிவதால் மக்கள் படாத பாடுபடுகிறார்கள் என்று கூறிய கருத்தை ஏற்றுக்கொண்டு, கேஸ் சிலிண்டர் ஆன்லைன் முறையிலும் ஏற்கனவே இருந்த பழைய முறையிலும் பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறினார். புதுவையில் நேற்று பெய்த கனமழையால் இந்திரா காந்தி சிக்னலில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவையில் நேற்று இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. 3 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் குட்டை போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். குறிப்பாக இந்திரா காந்தி சிக்னலில் மழைநீர் குளம் போல தேங்கி 4 முனைகளிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசலில் திணறியதால் போக்குவரத்து எஸ்பி பழனிவேல் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டது. 3 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து சீரானது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இது தொடர்பாக எஸ்பி பழனிவேல் கூறுகையில், மழைநீர் வடிவதற்காக இங்கு பொதுப்பணித்துறை மூலம் வடிகால் ஓடை அமைக்கப்பட்டது. இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறும் நிலையில் கனமழை பெய்ததால் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் வி ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்தநாள் விழா புதுவை திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கடலூர் சாலை சிங்காரவேலர் சிலையில் இருந்து மாநில அமைப்பாளர் திரு ஆர் வி ஜானகிராமன் தலைமையிலும், துணை அமைப்பாளர் திரு எஸ் பி சிவக்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா ஆகியோர் முன்னிலையிலும் ஊர்வலம் புறப்பட்டது. பின்னர் அண்ணா சிலை வந்ததும் அங்கு அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் வி ஜானகிராமன், துணை அமைப்பாளர் திரு எஸ் பி சிவக்குமார், மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா, சட்டமன்ற உறுப்பினர் திரு நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன், ராஜாராமன், கென்னடி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், திருவாண்டார் கோவில் காந்தி, சக்திவேல் கவுண்டர், மதகடிப்பட்டு பழனி, சவுந்தரராஜன், தலைமை கழக பேச்சாளர் நளினி சாரங்கன் பழனி, மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் லோககணேசன், உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் ஐ ஜி வீரராகு, தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், நெட்டப்பாக்கம் மதி என்கிற சுப்பராயன், உப்பளம் செல்வபாண்டியன், ராஜ்பவன் பேட்ரிக் மோகன்ராஜ், குருவிநத்தம் ஹரிகிருஷ்ணன், திருபுவனை குப்புசாமி, உழவர்கரை ராமசாமி, பாகூர் பாஸ்கர், அரியாங்குப்பம் ராமசிவபாலன், ஊசுடு நாரா கல்யாண சுந்தரம் மற்றும் அரும்பார்த்தபுரம் சோமு, மனோகர், தக்ஷணாமூர்த்தி, லோகையன், பாலசுப்பிரமணியன், நடராஜன், பாலகிருஷ்ணன், முருகன், விஸ்வநாதன், அன்பு சூரியன், செல்வம், பாண்டுராசன், அல்லிமுத்து, இளங்கோவன், தங்க மதிவாணன், ஸ்ரீதர், கோகுல், அஜய், வேல்முருகன், அமிர்தலிங்கம், முத்துகிருஷ்ணன், விஸ்வநாதன், மாணிக்கம், செல்வராசு, திருபுவனை பார்த்திபன், தயாளன், குமரன், குமரவேல், கதிரவன், உப்பளம் ரவி, ஆனந்து, நடேசன், சுப்பிரமணி, ஏழுமலை, பாரி, முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், மாணவரணி பாலா, சந்திரேஷ்குமார் உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் ராஜ்பவன் பாலா, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் பலர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் தலைமையில் அலுவலர்கள் செய்திருந்தனர். சட்டசபையில் பேசுவதை வெளியில் விமர்சிக்கக்கூடாது என்று சட்டசபையில் சபாநாயகர் சபாபதி கண்டிப்புடன் கூறினார். புதுவை சட்டசபையின் பூஜ்ய நேரத்தில் சபாநாயகர் சபாபதி பேசுகையில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் ஜனநாயக கடமையாற்றும் இடம் சட்டசபையாகும். இங்கு அரசின் செயல்பாடு, தவறுகள், நன்மைகள், அரசு துறைகளின் செயல்பாடு,
பொது நிறுவனங்களின் செயல்பாடுகள் பற்றி எடுத்துக் கூறப்படும். சட்டமன்றத்தில் பேசப்படும் எந்த ஒரு செயலுக்கும் வெளிநபர்கள் யாரும் நீதிமன்றத்தில் கூட செல்ல முடியாது என்று அரசியலமைப்பு சட்டத்திலேயே உள்ளது. இங்கு அச்சுறுத்தலுக்கும் சிறு பிரச்சினைக்கும் ஆளாகாமல் சுதந்திரமாக உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை கூற முடியும். இங்கு ரோடியர் மில் பிரச்சினை குறித்து பேசினோம். உடனே மில்லில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி பணி நேரத்தில் பேட்டி அளித்துள்ளனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களை தகாத வார்த்தையால் திட்டியும் பேட்டி அளித்துள்ளனர். நிதி ஒதுக்கீடு செய்யும் உரிமையுள்ள நமக்கு மில்லின் செயல்படாத தன்மை குறித்து பேச தகுதி இல்லையா என்ற அவர் மேலும் தொடர்ந்து, உறுப்பினர்கள் பேச்சுக்கு சட்டசபைக்கு வெளியே விமர்சிக்கக்கூடாது, இது உறுப்பினர்களின் உரிமையை மீறுவதாகும் என்று கண்டித்து பேசினார். புதுவையில் நேற்று பலத்த மழை பெய்ததால் வில்லியனூர், திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். புதுவையில் நேற்று மாலை யாரும் எதிர்பாராத வகையில் திடீர் என்று மழை பெய்ய தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல மழையின் வேகம் அதிகரித்து பலத்த மழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்து மக்களை மிரட்டிய கனமழையால் தாழ்வான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. அதேபோன்று வில்லியனூர், கோக்கிலாம்பாள் சமேத திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் மழைநீர் புகுந்து சுற்றுப்பிரகாரத்தை சுற்றிலும் சூழ்ந்து நின்றது. தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் தண்ணீர் குட்டை போல் தேங்கி நின்றது. இதனால் கோவிலுக்கு வந்த பொதுமக்கள் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். பின்னர் மழை விட்டும் வெளியேற வழியில்லாமல் தண்ணீரில் நீந்தி சென்று வெளியேறினர். இதேபோன்று வில்லியனூர், கோட்டமேடு சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடியது. இதனால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்ட மிகவும் சிரமப்பட்டனர். மற்றும் பொதுமக்கள் சாலையில் செல்ல முடியாமல் தவியாய் தவித்தனர். இதேபோன்று பூமியான்பேட்டை ஜவஹர் நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளில் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினார்கள். வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் வீட்டில் தங்க முடியாமல் மக்கள் அவதிப்பட்டனர். தண்ணீர் வெளியேற வழியில்லாததால் இந்நிலை எத்தனை நாள் நீடிக்குமோ என்று அச்சப்பட்டனர். இதேபோன்று இந்திரா காந்தி சிக்னல், ராஜீவ்காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை, அண்ணா சாலை, நூறடி சாலை என நகரப்பகுதிகளில் பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த ஒருநாள் மழையிலேயே புதுவையே ஸ்தம்பித்தது. வாகனங்களை முறையாக பராமரித்தால் 20% எரிபொருள் மிச்சமாகும். மேலும் மாசு வெளியேற்றத்தை 10% கட்டுப்படுத்தலாம். புதுவையில் மோட்டார் சைக்கிள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இதனால் 70% காற்று மாசு போக்குவரத்து சாதனங்களால் ஏற்படுகிறது. மேலும் என்ஜினில் கார்பன் படலம் படிந்து உந்தும் சக்தியாக மாற்றும் திறன் குறைந்து வருகிறது. இதனால் என்ஜினில் இருந்து வெளிப்படும் காற்று மாசின் அளவை அதிகரிக்கிறது. இதில் நைட்ரஜன் ஆக்சைடு, புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பென்சின், ஹரோ கார்பன் போன்ற நச்சுப் பொருட்கள் உள்ளன. இவைகள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் மாசுக்களை விட ஆபத்தானது. இதனை தவிர்க்க போக்குவரத்து சாதனங்களை முறையாக பராமரிப்பதன் மூலம் 20% எரிபொருளை மிச்சப்படுத்தலாம். மேலும் மாசு வெளியேற்றத்தை 10% கட்டுப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. ஆசிரியர் பணியிடங்கள் குறித்து முதல்வருடன் கலந்து பேசி நிறைவேற்றிக் கொடுப்போம் என்று சட்டசபை மானிய கோரிக்கை விவாதத்தின் பொழுது அமைச்சர் கல்யாணசுந்தரம் உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் கல்வி மற்றும் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து அமைச்சர் கல்யாணசுந்தரம் பேசுகையில், மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதுடன் அவர்கள் வைத்த கோரிக்கைகளும் தீர்க்கப்படும் என்றும், கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்துள்ளனர். இதுபற்றி முதல்வருடன் கலந்து பேசி நிறைவேற்றிக் கொடுப்போம் என்றும், இதேபோல் உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். புதுவை மாநிலம் குனிச்செம்பட்டு அறிஞர் அண்ணா அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மாநிலம் கூனிச்செம்பட்டில் அறிஞர் அண்ணா அரசினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, குடிநீர் வசதி, மின்சார வசதி, கழிப்பிட வசதி, பேருந்து வசதி, விளையாட்டு மைதானம், தேவையான கணிப்பொறி வசதி, இப்படி பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பள்ளி மாணவர்கள் ஒன்று கூடி திருக்கனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒரே சமயத்தில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் அங்கு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மீண்டும் பள்ளிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர். இந்த போராட்டம் தொடர்பாக பள்ளி மாணவி ஒருவர் கூறுகையில், அறிஞர் அண்ணா
ஹையர் செகண்டரி ஸ்கூல் குனிச்சமட்டு. இந்த ஸ்கூல்ல முக்கியமான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்ல. ஸ்கூல் ஒழுங்கா நடத்தவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆசிரியர்கள் எங்களுக்கு ரொம்ப ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கு. ஆசிரியர்களே இல்ல, சாப்பாடு ஒழுங்கா இல்ல, தண்ணீர் குடிநீர் நாங்க வெளியில காடையில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். ஸ்கூல்ல தண்ணீர் இருந்தா எங்களுக்கு ஒழுங்கா தண்ணீர் வரவே மாட்டேன்னு. கரண்ட் வசதி சுத்தமா இல்ல, கரண்ட் சுத்தமா எங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கழிப்பறை கேர்ள்ஸ் பிள்ளைங்க எங்க சார் போறது? கழிப்பறை எங்களுக்கு இல்லைங்க சார். வெளியில சார் போற அசிங்கமா இல்ல, எங்களுக்கு வெளியில போறதுக்கு கழிப்பறை வசதி இல்ல. ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஒரு பஸ் விட மாட்டாங்க சார். இந்த லைன்ல மட்டும் பஸ் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வர அந்த ஒரு டைம் வர பஸ் கூட வரவே மாட்டேங்க சார். எங்களுக்கு ஒரு பஸ் அந்த ஸ்கூல்ல நல்ல தண்ணி கரண்ட் ஒழுங்கான ஆசிரியர்கள் ஆசிரியர் கிளாஸுக்கு வரவே மாட்டாங்க சார். எங்களுக்கு பசங்க ஸ்கூலுக்கு வரணும் வெளியில் நிக்க வச்சிருக்காங்க சார். அதோட மைதானம் எங்களுக்கு விளையாடுறது எங்க சார் போய் விளையாடுறாங்க? எங்களுக்கு விளையாடவே போனா பிரேயருக்கும் பிரேயரும் ரோட்ல போய் பிரேயர் வைக்கிறாங்க சார். பிரேயரும் எங்களுக்கு வைக்க முடியல. மைதானம் சுத்தமா மழை வந்தா அப்படியே தண்ணி நிக்குது சார். எவ்வளவு நாளா பிரேயர் எல்லாமே கெடுத்துட்டு எவ்வளவு நாளா நிக்குது சார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று கூறி வரும் வேளையில் இதுபோல் நடக்கும் போராட்டங்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.